இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐங்கூட்டு எண்ணெய். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐங்கூட்டு எண்ணெய் வந்து எப்படி நம்ம வந்து வீட்லயே ரெடி பண்றது, என்ன மாதிரியான வழிகளுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்கு எண்ணெய், கடுகெண்ணெய், இந்த ஐந்து கலவையும் சேர்ந்ததுதான் வந்து இந்த ஐங்கூட்டு எண்ணெய். இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வழிகளுக்கு இது கேக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு மூட்டு வலிகள்னால பாதிக்கப்படுவாங்க. சோ வயது முதிர்வு காரணமாகவும் மூட்டு வலிகள் வரலாம், அல்லது மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து காய்ந்த நிலைமை அடையும் போது வந்து இந்த மூட்டு வலிகள் ஏற்படும். சோ எலும்பு தேய்மானம் அடையும் போது இந்த மூட்டு வலிகள்லாம் ஏற்படும். சோ அந்த மாதிரியான வலிகளுக்கு இது ரொம்ப சிறந்தது. அடுத்தது குதிங்கால் வலி, பாத வலி. நிறைய பேத்துக்கு வந்து குதிங்கால்ல வந்து அந்த ஸ்பர் வளர்ந்துருக்கு, அந்த எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீல் பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த எலும்பு வளர்றது மூலமா ஏற்படக்கூடிய வலிகளை வந்து இது குறைக்கும் ஆற்றல் கொண்டது. எலும்புகள் இடையில தங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட், முக்கியமா அது குதிங்கால தான் வரும், அந்த யூரிக் ஆசிட் தங்கி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கீழ்வாதம், வாதம், நரித்தலை வாதம், இந்த மாதிரி வாதத்தில நிறைய இருக்கு. அந்த மாதிரி வாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு மூட்டுகள்ல ஜாயிண்ட்கள்ல வலி இருந்துச்சுனாலும் அந்த வலியை குறைக்கிறதுக்கும் இந்த ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூட்டு வீக்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு, சோ இயற்கையா இருக்கிறத விட நார்மலா வீங்கிக்கிட்டு ஒரு சைடு வந்து காலை பெண்டான மாதிரி இருக்கும், நிறைய வலிகளை வந்து அது ஏற்படுத்தும் அந்த வீக்கம். சோ அந்த மூட்டு வீக்கம் வந்து குறையறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இடுப்பு எலும்பு வலி, அதாவது முதுகு தண்டு இருக்கு இல்லையா, சோ L1 L2 L3 L4 அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிஸ்க் லைட்டா விலகி இருந்தாலும் வந்து வலி தாங்க முடியாது. அந்த வலிகளை குறைக்கிறதுக்கும் அந்த டிஸ்க் வந்து சரியா உட்காரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கும் இந்த எண்ணெய் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உடலில் ஏற்படக்கூடிய நிறைய வலிகளுக்கு இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வலியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். நான் சொன்ன மாதிரி தேவையான ஐந்து எண்ணெய்களுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும். நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு 100 ml வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் 100 ml, ரெண்டாவது வேப்ப எண்ணெய் 100 ml, அடுத்ததாக புங்கு எண்ணெய் 100 ml, இழுப்ப எண்ணெய் 100 ml, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் 100 ml. எல்லாமே சம அளவு, எல்லாத்தையும் சேர்க்கும்போது மொத்தம் ஒரு 1.5 லிட்டர் வரும், 500 ml வரைக்கும் வந்துடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க, லேசான தீ இருக்கிற மாதிரி, அதாவது கேஸ் ஸ்டவ் அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப லேசாக வந்து எரியணும். ஸோ அந்த தீயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஐந்து எண்ணெய்களையும் மெதுவாக 1 by 1 அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான ஐந்து எண்ணெயுமே வந்து நம்ம ஊற்றியாச்சு. இது ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி லேசான தீயில் நம்ம வந்து சூடு பண்ணணும். ஸோ இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நொரை வந்து வரும், இந்த மாதிரி ஃபுல்லாக நொரை வந்து, இந்த நொரை வந்து திரும்ப வத்திரும், அடங்கிரும். இந்த நொரை அடங்கிறதுக்கு எப்படியும் வந்து 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த மிதமான சூட்டில் வந்து இந்த எண்ணெய் வந்து இருக்கட்டும். ஸோ இந்த ப்ராசஸ் முடியவும் உங்களுக்கு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எருக்க இலை தெரியும் இல்லையா, ஸோ அந்த எருக்க இலை வந்து பழுத்த எருக்க இலைகள் வந்து 3 வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 1.5 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து பழுத்த எருக்க இலை வந்து 3 போதும். ஸோ இந்த மாதிரி 3 இலை எடுத்தாச்சு. எடுத்து அந்த இலையை வந்து பிச்சுருங்க. ஸோ குட்டி குட்டி சைஸாக பிச்சாலும் சரி, இல்லை ரெண்டாக பிச்சு போட்டாலும் சரி, நான் வந்து 4 பீஸஸாக போடுறேன். ஸோ சூடாக இருக்கும்போது போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், அதிலேருந்து தெரிக்கும், போட்டதுமே இலையை போட்டதுமே வந்து எண்ணெய் வந்து தெரிக்கும். அதனால் போட்டும்போது கொஞ்சம் தள்ளி இருந்து சேஃப்டியாக போட்டுங்க, அதுக்கப்புறம் ஒன்றாகாது. ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் தெரிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றாகாது. அதனால் கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று இந்த எருக்கலையை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுங்க. முடிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு பச்சை கற்பூரம் கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த சூடம் இதை வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, இல்லைன்னா இந்த சூடம் கிடச்சா சூடம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சூடம் எடுத்துருக்கேன், அது ஒரு 10 கிராம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த சூடத்தை வந்து சேர்த்துக்கலாம்.
ஸோ நீங்கள் அடுப்பு எரிக்கும் போதே இதை சேர்த்துற வேணாம், தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்க சான்சஸ் உண்டு. அதனால் அடுப்பை அமுத்திட்டு இந்த 10 கிராம் வந்து சூடத்தை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து முடிச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி அதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ ஆற வச்சுட்டா கிட்டத்தட்ட நமக்கு தேவையான 5 ஊட்டி எண்ணெய் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜாரில் வந்து ஊற்றி சேகரித்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் வந்து வரும். இந்த 5 கோட்டி எண்ணெய் வந்து செய்கிறதுக்கு செலவும் ரொம்ப கம்மி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து 100 ரூபாக்குள்ளேயே வந்து இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடல் வலிகளை போக்குறதுக்கு இதை விட சிறந்த எண்ணெய் இருக்குமா அப்படின்றது நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி, பாதவலி, மூட்டு வலி, இதுகளுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயந்தான் வந்து இந்த 5 கோட்டி எண்ணெய். ஸோ இதனுடைய ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எண்ணெய்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே இருக்க ஆயில் ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த எண்ணெய்களை வந்து வாங்கிக்கிற முடியும். ஸோ வாங்கி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கவங்க கூட இந்த 5 கோட்டி எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களது உடல் வலிகளை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.